வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நாம் நம்ம யூடியூப் சேனலில் கோ 45 ரகனில் நாற்று முதல் நடவு வரை அப்படின்ற தலைப்பில் பார்க்கலாம். அதாவது 1 ஏக்கர் இந்த 45 ரகனில் நடவு செய்கிறதுக்கு நமக்கு எவ்வளோ விதை நெல் வேணும், அதை எப்படி நாற்று விடணும், நாற்று விடக்கூடிய முறைகள் இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது 1 ஏக்கருக்கு நமக்கு தேவையான நெல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நாம் வந்து 40 கிலோ நெல் வாங்கிட்டு வந்து நாற்று விட்டுருக்கோம். இது எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம யூனியன் ஆஃபீஸில் இருந்துட்டு அரசாங்கம் இந்த வேளாண் அலுவலகங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா, அங்கே போயிட்டு 40 கிலோ நெல் 1 ஏக்கருக்கு வாங்குகிறோம். வாங்கிட்டு வந்துட்டு அது முத நாளே என்ன பண்ணோம்னா, ஒரு சணல் சாக்கு இருக்கு இல்லைங்களா, அந்த கோணி பையில் போட்டு நல்லா கட்டி ஊற வச்சிடும். தண்ணியில் முத நாள் நைட்டு ஊற வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் அதை எடுத்து மேலே வச்சிடும். முத நாள் நைட்டு ஊற வச்சிடணும், அடுத்த நாள் காலையில் தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு அதை அந்த கோணி பையிலே போட்டு நல்லா இருக்க கட்டி மேலே எடுத்து வச்சு மேலே வந்து நல்லா ஒரு பாலித்தீன் கவர் போட்டு மூடி இறுக்கமாக வச்சுட்டோன்னு சொன்னால், அந்த நெல் மணிகள் எல்லாம் நல்லா முளைச்சி, அதாவது ஒரு 1.5 இன்ச் ஹைட்டுக்கு முளைச்சி வர ஆரம்பிச்சிடும். ஒருவேளை அப்படி சரியாக முளைச்சி வரல அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, லேசாக ரொம்ப வெது வெதுப்பான சூடில் லைட்டாக தண்ணியை கொஞ்சம் சூடு பண்ணி அது மேலே ஊற்றி விடுவோம். ரொம்ப சூடு பண்ணிடக்கூடாது, இருக்கிற நெல் எல்லாம் போயிடும். லைட்டாக ரொம்ப லேசாக வெது வெதுப்பான சூடில் தண்ணி லைட்டாக சூடு பண்ணி அந்த நெல் அந்த கோணிப்பை மேலே ஊற்றி விட்டு பிறகு நம்ம அந்த பாலித்தீன் கவர் வச்சு மூடிடும் போது அடுத்து ஒரு 12 மணி நேரம் 24 மணி நேரம் கழித்து பார்த்தோம்னா நல்லா முளைச்சிருக்கும். அது வந்து நல்லா நாட்டினோட அந்த வாங்குகிற நெல் மேக்ஸிமம் புளையாகாமல் எல்லாமே முளைச்சிருக்கும். சரி, இப்போது நம்ம அந்த நிலத்தை தயார் பண்ணணும் இல்லைங்களா, அந்த நிலத்தை தயார் பண்ணணும் அப்படின்ற போது நம்ம அதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னா, 1 ஏக்கருக்கு நமக்கு நாற்று விடணும் அப்படின்னா 10 சென்ட் இடம் தேவைங்க. அந்த 10 சென்ட் இடத்த நல்லா அதாவது ரொட்டேட்டர் வச்சு நல்லா உழவு ஓட்டிக்கணும். ஒரு சிலர் மாட்டு உழவு ஓட்டுறவங்களும் இருக்காங்க, நல்லா வயலில் ஏர் ஓட்டுற மாதிரி ஓட்டிட்டு. அடி எருவு அப்படின்றது ரொம்ப முக்கியம். குறைஞ்சபட்சம் 1 டிப்பர், அது நம்ம கிலோ கணக்கில் தெரியல, 1 டிப்பர் எருவாச்சும் கொட்டணும். கொட்டிட்டு ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, விதை நிறுத்தி செய்வாங்க. விதை நிறுத்தின்றது ட்ரைகோடர்மா விரிடி இதெல்லாம் யூஸ் பண்ணி செய்வாங்க. எதுக்காக அப்படின்னா, நாம் இந்த விதை நிறுத்தி செய்யாத விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் தண்டு அழுகல் நோய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோய் வரும், இல்லைன்னா பயிர் கரையுங்க மேக்ஸிமம். இப்போது ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா ஒரே வயலில் திரும்ப நெல் மட்டுமே சாகுபடி பண்ணிகிட்ருப்பாங்க. மேக்ஸிமம் இந்த மாதிரி எந்த சைடு பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்திங்கன்னா, தஞ்சாவூர் அரியலூர் இந்த மாதிரி சைடெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா வயலில் திரும்ப ரெகுலராக அவங்க நெல் பயிர் மட்டுமே பண்ணிகிட்ருக்குறாங்க. அந்த மாதிரி நெல் சாகுபடி மட்டுமே பண்ணிகிட்ருக்க வயல்களில் இந்த நாற்று நடவு செய்யும்போது வந்துட்டு பார்த்திங்கன்னா என்னங்கன்னு சொன்னால் தண்டலுகள் நோய் வரும். சரி, நாம் அந்த தண்டலுகள் நோய் தடுக்கணும்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த நெல் விதைக்கும் போதே விதை நிறுத்தி செஞ்சு விதைச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் மேக்ஸிமம் ஓரளவுக்கு அந்த தண்டல்கள் நோய் வராமல் நம்ம தடுத்து வச்சிடலாம். பிறகு அடுத்து இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இல்லை நான் விதை நிறுத்தி செய்யலை அப்படியே நாற்று விட்டுட்டேன் அப்படின்னு சொன்னால், அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், நம்ம அடி எருவு போடுறோம் இல்லைங்களா, மாட்டு எருவு நாற்று நெல் அந்த நம்ம முளைக்கட்டி ரெடியாக வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த நெல் நாற்று விடுறதுக்கு முன்னாடி அடி எருவு கூடமே அந்த 10 சென்ட்டுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 10 கிலோ அல்லது ஒரு 15 கிலோ வேப்பம் புண்ணாக்கு அதனோடு சேர்ந்து நல்லா அந்த எருவோடு மிக்ஸ் பண்ணி விட்டு தூவி விட்டு நம்ம விதைக்கும் போது நெல் நல்லா அருமையாக முளைச்சி வரும். முளைச்சி வர நெல் எல்லாமே நல்லா ஹைட்டு வருங்க. நல்லா ஹைட்டு வந்தால் தான் நம்ம திரும்ப 30 நாள் கழித்து எடுத்து நம்ம ஃபீல்டில் வயலில் வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். சரி, ஒருவேளை இந்த நெல் நாற்று வந்து எனக்கு 25 நாளைக்கு மேலே ஆயிடுச்சு, இன்னொரு 4-5 நாளையில் நான் அந்த நெல் எடுத்து நடவு செய்யணும், ஆனால் எனக்கு போதுமான வளர்ச்சி வரல அப்படின்ற போது நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, முடிஞ்சளவுக்கு ஜீவாமிர்தம் அல்லது கனஜீவாமிர்தம், இயற்கை விவசாயத்தில் நான் நெல் சாகுபடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த ஜீவாமிர்தம் அல்லது கனஜீவாமிர்தத்தை பயன்படுத்தலாம். இல்லை நான் செயற்கை விவசாயம் தாங்க பண்ணுறேன் அப்படின்றவங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா, எப்பவும் போல் நம்முடைய ஜிங்க் சல்பேட்டு, ஜிங்க் சல்பேட்டுன்னு சொல்லிட்டு உரக்கடையில் கேட்டிங்கன்னா தருவாங்க. அந்த ஜிங்க் சல்பேட்டை நம்ம அப்படியே பரவலை ஒரு 3 கிலோ 4 கிலோ போதுங்க, அதாவது 10 கிலோ நெல்லுக்கு 1 கிலோ ஜிங்க் சல்பேட் அப்படின்ட்டுன்னு. இப்போ நம்ம 40 கிலோ நெல் நாற்று விட்டுருக்கோம் அப்படின்னு சொன்னால் ஒரு 4 கிலோ வாங்கிட்டு வந்தால் போதும், அப்படியே ஓடுற தண்ணியிலோ அது அப்படியே பரவாயில்ல விசிறி விட்டுட்டு தண்ணி கட்டணும் அப்படின்னு சொன்னால் அந்த பயிர் வந்து கொஞ்சம் ஹைட்டாக சீக்கிரமாக வளர்ந்துடும். நம்ம அடுத்து எடுத்து அதை நம்ம வயலில் நடுறதுக்கு போதுமானதாக இருக்கும். எக்காரணத்தை கொண்டும் நாற்றுல யூரியா போட்டுறாதீங்க, ஏன்னா யூரியா போட்டோம் அப்படின்னு சொன்னால் பிரச்சனை வந்து நமக்கு நாற்றுல வராது, அதை எடுத்து வயலில் நட்டதுக்கப்புறம் பிரச்சனை வரும். தண்டு புழு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புழு, குருத்து புழு ரைட்டுங்களா, அந்த குருத்து புழு வந்துச்சுன்னு சொன்னால் நெல் டோட்டலாக காலி பண்ணிடும். அந்த குருத்து புழு வராத தடுக்கணும் அப்படின்னு சொன்னால் நாற்று விடுறப்ப தயவுசெய்து யூரியா போட்டு நாற்று விடாதீங்க. முடிஞ்சளவுக்கு அடி உரமாக எருவு கொட்டுங்க.
மாட்டு எரு யூஸ் பண்ணுங்கள், ஆட்டு எரு யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னு சொன்னால் டிஏபி யூஸ் பண்ணலாம். கட்டாயமாக வேப்ப முன்னாக்கு பயன்படுத்தி ஆகணும். இதெல்லாம் நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணணும்னு சொன்னால் வரக்கூடிய அந்த நாற்று வந்து பார்த்திங்கன்னா நல்லா தரமான நாற்றுகளாக நமக்கு கிடைக்கும். ஏன்னா நாற்று தரமானதாக இருந்தால் தான் அடுத்து நமக்கு அதிலிருந்து வரக்கூடிய கதிர்கள் நல்லா நீளமாகவும் வரக்கூடிய அந்த கதிர்கள் எல்லாமே நெல் மணிகளாகவும் மாறும். இல்லைன்னு சொன்னால் வரதில் பாதிக்கு மேலே பதுராகவும் கருக்கா நெல்லாகவுமே போயிடுச்சுன்னா நமக்கு பார்க்குறதுக்கு வயல் நிறைய கதிர் இருக்க மாதிரி தெரியும், ஆனால் எடுத்து அடித்து பிரிக்கும் பார்த்திங்கன்னா பாதிக்கு மேலே கருக்கா தவிட்டிக்கே போயிடும். மீதி என்ன இந்த நல்ல நெல்லுன்னு பார்த்திங்கன்னா அதில் கால்வாசி கூட தெரியாது, மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடும். அதனால் நாற்று விடும்போது நம்ம ப்ராப்பராக நாற்று விட்டு செஞ்சால் தான் நெல்லில் லாபம் பார்க்க முடியும். இந்த கோ 45 ரக நெல் அப்படின்றது நல்லாவே வந்துட்டு நோய்களை தாங்கி வளரக்கூடியது. 3 மாதத்து நெல் தாங்க, அதாவது நாற்றுல 30 நாள், வயலில் 3 மாதம், ஏறக்குறைய 120 நாள் டோட்டலாக விதைச்சதுலேருந்து அறுவடை வரைக்கும் 120 நாள். சப்போஸ் நான் ஒரு வேளை வெயில் காலத்தில் பண்ணுறேன், இப்போ இந்த சித்திரை வைகாசி இந்த மாதிரி வெயில் காலத்தில் நான் இந்த நெல் சாகுபடி பண்ணுறேன்னு சொன்னால் ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே நமக்கு அந்த நெல் விளைச்சலுக்கு வந்துடும். இல்லைங்க, நான் பண்ணுறது வந்து வெயில் காலம் இல்லை பனிக்காலமோ அல்லது மழை காலத்துலையோ பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் ஒரு 10 நாள் நமக்கு எக்ஸ்ட்ரா ஆகும். இது வந்து நம்ம இந்த நாற்று விடுறதை பற்றி இப்போ நம்ம பார்த்தாச்சு. அடுத்து வரக்கூடிய இதில் நடவுலேருந்து அறுவடை வரைக்கும் நம்ம அதை எப்படி பராமரிக்கணும் அப்படின்றத பார்க்கலாம். மறக்காமல் தொடர்ந்து நம்முடைய வீடியோவை பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.